வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீட்டு சிக்கல் நீடிப்பு. பாரதிய ஜனதா, சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இடையே இழுபறி. பலமுனை போட்டிக்கு வாய்ப்பு. தடுப்பு காவல் கைதிகள் தபால் ஓட்டளிக்க ஏற்பாடு செய்யுமாறு தேர்தல் கமிஷன் உத்தரவு. மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல். பூதாகரமாகும் ஆவின் பால் கலப்பட விவகாரம். டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர் வைத்தியநாதனை சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். விரிவான செய்திகள். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் பாரதிய ஜனதா சிவசேனா இடையிலான உறவும் உருகிறது. இதனிடையே காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் பரஸ்பரம் கெடுபிடித்துக் கொண்டுள்ளதால் உச்சகட்ட பரபரப்பு நிலவுகிறது. அக்டோபர் 15 நடக்கவுள்ள மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமையன்று துவங்கிவிட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை காரணமாக பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் மும்பையில் ஞாயிறன்று கூடிய சிவசேனா தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசிய உத்தவ் தாக்கரே தொகுதி பங்கீடு விவரங்களை அறிவித்தார். மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் சிவசேனாவுக்கு 151 சீட்கள், பாரதிய ஜனதாவுக்கு 119 சீட்டுகள், கூட்டணி கட்சிகளுக்கு 18 சீட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே திட்டவட்டமாக அறிவித்தார். தொகுதி பங்கீட்டு பிரச்சினையால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளதாகவும், பாரதிய ஜனதாவுடனான 25 ஆண்டுகால உறவு முறிந்தால் அது தனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கும் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். உத்தவ் தாக்கரேயின் வருத்தம் தோய்ந்த பேச்சால் பாரதிய ஜனதா சிவசேனா உறவில் முறிவு ஏற்படுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதாகவே கூறப்படுகிறது. இதனிடையே 288 தொகுதிகளில் சரிபாதி தொகுதியை தேசியவாத காங்கிரஸ் கட்சி கேட்பதால் காங்கிரஸ் கூட்டணியிலும் இழுபறி நீடிக்கிறது. 2009 சட்டசபை தேர்தலைப் போல தேசியவாத காங்கிரசுக்கு 124 தொகுதிகளைத்தான் ஒதுக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள காங்கிரஸ், 2 நாளில் தேசியவாத காங்கிரஸ் தனது இறுதி முடிவை கூற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு பதிலடியாக காங்கிரசுக்கு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் காலக்கெடு விதித்துள்ளது. 144 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்காவிட்டால் தேர்தலில் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரபுல் பட்டேல் கூறியுள்ளார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா என இரு முக்கிய கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை உச்சகட்டத்தில் இருப்பதால் மகாராஷ்டிர அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. ஒருவேளை இரு கூட்டணிகளும் உடையும் பட்சத்தில் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பலமுனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பு காவலில் இருக்கும் கைதிகள் தபால் மூலம் ஓட்டளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் அக்டோபர் 15 சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி அரசியல் பிரமுகர்களை போலீசார் தடுப்பு காவலில் கைது செய்து வருவதாக பரவலாக பல்வேறு கட்சிகளிடமிருந்து தேர்தல் கமிஷனுக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தலைமைச் செயலாளர்களுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் ஒரு கடிதம் அனுப்பியது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 62(5) பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் கைதிகளுக்கு தபால் ஓட்டு போடும் உரிமை இருப்பதை தேர்தல் கமிஷன் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தடுப்பு காவலில் இருக்கும் வாக்காளரின் பெயர், அவரது விலாசம், வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகிய விவரங்களுடன் தபால் ஓட்டுச்சீட்டை அந்தந்த தொகுதியின் தேர்தல் அலுவலருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைக்க வேண்டுமெனவும், இதன் மூலம் தடுப்பு காவல் கைதிகள் ஓட்டு போடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தேர்தல் கமிஷன் வலியுறுத்தியுள்ளது. எந்த சாக்குப்போக்கும் கூறாமல் இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்றும் இரு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் தேர்தல் கமிஷன் கண்டிப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் கமிஷன் இன்னொரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் அரசியல் பிரமுகர்கள் தங்களது கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதை தடை செய்யும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் பரவலாக புகார்கள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாநில DGP-களுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் எனவும் அக்கடிதத்தில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ஆவின் பாலில் கலப்படம் செய்த அதிமுக பிரமுகர் வைத்தியநாதனை அக்டோபர் 1 வரை சிறையில் அடைக்க உளுந்தூர்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில்,
காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவெடுத்துள்ளது. சென்னை அசோக் நகரைச் சேர்ந்தவர் வைத்தியநாதன். அதிமுக பிரமுகரான இவர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து டேங்கர் லாரி மூலம் ஆவின் நிறுவனத்திற்கு பால் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் திண்டிவனம் கோவிந்தபுரம் அருகே டேங்கர் லாரியை நிறுத்தி பாலில் தண்ணீர் கலந்ததாக கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி சுரேஷ், சத்யராஜ் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த போலீசார் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அதிமுக பிரமுகர் வைத்தியநாதனை வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்தனர். சென்னை அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் சனிக்கிழமையன்று வைத்தியநாதனை உளுந்தூர்பேட்டை குற்றவியல் மாஜிஸ்ட்ரேட் முத்துராமன் முன்பு ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வைத்தியநாதனை அக்டோபர் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கக்கூடும் என்பதால் குற்றவாளியை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஆவின் பாலில் தண்ணீர் கலப்படம் செய்தது தொடர்பாக இதுவரை 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறந்து போன நகர்மன்ற தலைவர் இடைத்தேர்தலில் ஓட்டு போட்ட அதிசய சம்பவம் ராமநாதபுரத்தில் நடந்துள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடந்தது. இதில் அதிமுக நகர்மன்ற தலைவராக இருந்த அதிமுக பிரமுகர் SKG சேகர் ஓட்டுப்பதிவு செய்திருந்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்று நினைக்கலாம். கடந்த 2012 இறந்து போன நகர்மன்ற தலைவர் சேகர் பெயரில்தான் கள்ள ஓட்டுப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதிமுக சேர்மனின் மனைவி சந்தான லட்சுமிதான் வேட்பாளர். இச்சம்பவம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கொந்தளித்து போயுள்ளனர். எதுக்கு நடந்துச்சுனே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இருந்த சேர்மன் இறந்ததுனாலதான் தேர்தல் வந்துச்சு. ஆனா முந்தா நாள் வாக்குப்பதிவு அன்னைக்கு பாக்கையில சேர்மன் ஓட்டு போட்டிருக்காரு. அப்ப ஏன் இந்த தேர்தல் நடந்துச்சுன்னு தெரியல. ஆம்பளை ஓட்ட பொம்பளை போடுது, பொம்பளை ஓட்ட ஆம்பளை போடுது. பிச்சைக்காரிய கூட்டியாந்து ஓட்டு போட வைக்கிறாங்க. பைத்தியக்காரனை பிடிச்சி லூச பிடிச்சி ஓட்டு போட வைக்கிது. இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமா ஆவியே வந்து ராமநாத நகராட்சியில ஓட்டு போட்டது இது வரைக்கும் உலக சரித்திரத்திலே இல்லாத ஒண்ணு ராமநாத நகராட்சியில நடந்திருக்கு. இத தேர்தல் கமிஷனு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் தான் நாங்க இப்ப உட்கார்ந்துருக்கோம். 2012 இறந்து போன SKG சேகருடைய அந்த ஓட்டு கூட இந்த வாக்காளர் ஜாபிதால இருந்து நீக்கப்படாமல் இருந்து அந்த ஓட்டும் கூட பதிவாயிருக்குது. அவருடைய மனைவி SKG சந்தான லட்சுமி இப்ப இந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. அந்த தேர்தலில் தன்னுடைய கணவர் இறந்து போன கணவருடைய ஓட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. யார் இறந்ததால் இடைத்தேர்தல் வந்ததோ அவரே வந்து ஓட்டு போட்ட சம்பவம் அரசியல் கட்சியினரை மட்டுமல்ல பொதுமக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. மதுரையில் 15,000 லிட்டர் ஆசிடை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் கல்லூரி மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்டதில் இருவர் காயமடைந்தனர். இதையடுத்து மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் ஆறுமுகன் நயினார், தெற்கு சரக தாசில்தார் சூரியகுமார் ஆகியோர் மதுரையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். சிந்தாமணி பகுதியில் ராஜ் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனத்தில் ஆசிட் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 40 கேன்களில் 15,000 லிட்டர் ஆசிடை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உரிமையாளர் செல்வராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிந்தாமணி அருகில் அய்யனார்புரம் என்ற இடத்தில் ராஜ் கெமிக்கல்ஸ் என்பவருக்கு சொந்தமான கெமிக்கல்ஸ் விற்பனை நிலையத்தில் 15,160 லிட்டர் ஆசிட் வந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் சீல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட ஓனர் அவர் செல்வராஜ் என்பவர் மீது காவல்துறை மூலம் கேஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது மாதிரியான லைசன்ஸ் உரிமம் இல்லாமல் யார் யார் வந்து ஆசிட் மதுரை மாவட்டத்தில் செய்து வருகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சட்ட விதிமுறைகளை மீறி அனுமதி பெறாமல் ஆசிட் வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம் ஆத்மி பெண் தலைவர் அல்கா விபச்சார தொழில் நடத்துவதாக கூறிய வினோத்குமார் பின்னி MLAவை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அல்கா லம்பா தனது வீட்டில் விபச்சார தொழில் நடத்தி வருவதாக முகநூல் பக்கத்தில் லட்சுமி நகர் MLA வினோத்குமார் பின்னி எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து வினோத்குமார் பின்னி மீது டெல்லி போலீசில் அல்கா லம்பா புகார் அளித்தார்.
அதன் பேரில் வினோத்குமார் பின்னி உள்ளிட்ட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அல்கா லம்பாவை இழிவுபடுத்திய வினோத்குமார் பின்னியை கைது செய்ய கோரி ஆம் ஆத்மி மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பின்னியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அல்கா லம்பா குறித்த பேஸ்புக் கருத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வினோத்குமார் பின்னி மறுத்துள்ளார். தன் பெயரில் யாரோ மர்ம ஆசாமிகள் போலி கணக்கை துவக்கி அல்கா லம்பா பற்றி அவதூறு பரப்பியுள்ளதாகவும் வினோத்குமார் பின்னி விளக்கம் அளித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குரல் கொடுத்த பின்னி கட்சியை விட்டு சில மாதங்களுக்கு முன் நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலவச மென்பொருட்களை எவ்வாறு சுதந்திரமாக பயன்படுத்தலாம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 20ஆம் தேதி உலக மென்பொருள் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள ஜெயா பொறியியல் கல்லூரியில் இந்த நாளை ஒட்டி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற இலவச மென்பொருட்கள் உள்ளன என்றும் அவற்றை மக்களிடம் எடுத்துச் செல்ல இந்நாள் பயன்படுகிறது என்றும் கல்லூரியின் கணினித்துறை தலைவர் குமரன் கூறினார். நிறைய இலவச மென்பொருள்கள், லட்சக்கணக்கான இலவச மென்பொருள்கள் இருக்கு. எல்லாருக்குமே இது ரீச் ஆகலை. இவ்வளோ மென்பொருள்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இலவச மென்பொருள்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை உண்டுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இலவச மென்பொருள்களை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வர ஸ்கூல் காலேஜ் மற்றும் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு துறையில் வேலை செய்கிற அனைத்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இன்வைட் பண்ணியிருக்கோம். 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. நாட் ஒன்லி 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கல்லூரியிலும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துனா டெஃபினட்டாக ஆஃப்டர் ஒரு 3-4 or 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகள்லையும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும். இதில் மாணவர்கள் இலவச மென்பொருட்களை கொண்டு தங்கள் கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். தேனியில் அமையவுள்ள இந்திய நியூட்ரினோ அறிவியல் கூடம் மூலம் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிவியல் உண்மைகளை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் நியூட்ரினோ ஆய்வுக்கூடத்தின் உயராற்றல் இயற்பியல் மையம் அமையவுள்ளது. இம்மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இயற்பியல், மின்னணுவியல், காந்தம், உணர்கருவிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் குறித்து திட்ட இயக்குநர் நாபா மண்டேல், பேராசிரியர்கள் ராஜசேகரன், ஸ்டீபன் இன்பநாதன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தனர். INO என்பது நியூட்ரினோ பற்றி ஆராய்ச்சி கூடம். இது தேனி மாவட்டத்தில் அம்பரப்பர் மலை உள்ளே அமைக்கப்படும். பெரிய குகை தோண்டப்பட்டு சுரங்கப்பாதை வழியாக அங்கு சென்று இந்த ஆராய்ச்சி நடக்கும். இந்த ஆராய்ச்சி மலைக்குள் தான் நடத்த முடியும். ஏனென்றால் நியூட்ரினோவை பற்றிய ஆராய்ச்சி வெளியே நடத்த முடியாது. ஏனென்றால் மற்ற காஸ்மிக் கதிர்கள் தான் நமது காணும் கருவி உணரும் கருவியில் படும், நியூட்ரினோ படவே செய்யாது. அதற்காகத்தான் அந்த மற்ற காஸ்மிக் கதிர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் மலைக்குள்ளே போக வேண்டியிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு என்ன, இவற்றையெல்லாம் நாம் ஆராய்வதற்கு மிகவும் அடிப்படையாக உதவும். இதன் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட தொழில்நுட்பமும் வளரும். இந்த திட்டத்தின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கோ உயிரினர்களுக்கோ எந்த விதமான ஆபத்து ஏற்படாது, எந்த ஒரு கதிரேக்கம் ஏற்படாது. இந்த கதிரேக்கம் வேண்டாம் என்று சொல்லிதான் மலைக்கு அடியிலே நாங்கள் செல்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற எந்த கருவியோ பொருள்களோ அங்கு பயன்படுத்துகின்ற சாதனங்களோ எந்த கதிரையும் உண்டாக்காது என்பது உலகறிந்த உண்மை. தேனியில் இந்திய நியூட்ரினோ அறிவியல் கூடம் அமைப்பதன் மூலம் இந்தியா இயற்பியல் வளர்ச்சியில் உலக அரங்கில் சாதனை புரிய நல்லதொரு வாய்ப்பை தரும் என்றும் தமிழக கல்லூரி பள்ளி மாணவர்கள் அங்கு சென்று பல அறிவியல் உண்மைகளை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடிய 5 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக தொடர் புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து வனவிலங்கு வேட்டை கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படையினரின் தீவிர தேடுதல் வேட்டையின் போது ஒட்டன்சத்திரத்தில் இருந்து விருப்பாட்சி செல்லும் வழியில் உள்ள பாரதி நகரில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த 5 பேரை வனத்துறையினர் சுற்றி வளைத்தனர். அவர்களை சோதனை செய்தபோது 3 மான் கொம்புகள், 2 சிறுத்தை புலி தோள்கள், அரிய வகை மான்
கூம்புகள் ஆகியன இருந்தன. இவற்றை கைப்பற்றிய போலீசார் அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனங்கள் ஒரு கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். நேற்று இரவு கிடைத்த ரகசிய தகவலின்படி இரண்டு சிறுத்தை தோள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நேற்று இரவு முதல் எங்களுடைய வனப்பணியானவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து சில இடங்களை தேடி வந்தனர். இது இன்று காலை பிடிபட்டது. இதில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அது முடிவில் தான் எங்கிருந்து கிடைத்த சிறுத்தை தோல் என்பது தெரியவரும், மேலும் மான்கொம்புகள் சிலவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான குற்றவாளிகள் அனைவரும் இன்று வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அரிய வனவிலங்குகளை வேட்டையாடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாவட்ட வனத்துறை எச்சரித்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த 1.5 ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்ததும் பங்கு சந்தைகளில் முதலீடு அதிகரிப்பதும் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை சரிவை கண்டு வருகிறது. பங்குச்சந்தைகளில் முதலீடு அதிகரித்து வருவது இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும், சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை வீழ்ச்சி கண்டு வருவதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டில் அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் டாலர் விலை குறைந்ததால் சர்வதேச அளவிலும் தங்கத்தின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளதால் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது. நாணயம் தயாரிப்பு மற்றும் தொழில் கூடங்களுக்கான தேவை குறைவால் வெள்ளியின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை சனிக்கிழமையன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை மேலும் 56 ரூபாய் குறைந்து 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,510 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1.30 ரூபாய் காசுகள் குறைந்து 1 கிராம் 42.10 ரூபாய் காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,305 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8 மணிக்கு. வணக்கம்.